Hello VAPs, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்யக்கூடிய டாப் ஃபைவ் மிஸ்டேக்ஸையும் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னாக்க, ரிசர்ச் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதாவது ப்ராப்பர் ரிசர்ச் வேணும். நம்மளுடைய ரிஸ்க் அண்டு ரிட்டர்ன்ஸ்க்கு தகுந்த மாதிரி எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த ஃபண்டில் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது, நமக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச் பேஸ்டாக நீங்கள் ஃபண்டை முதல்ல சூஸ் பண்ணி ஆகணும். இந்த ரிசர்ச் பேஸ்டாக நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது நிறைய யூடியூப் வீடியோஸும் இருக்குது, வெப்சைட்ஸும் இருக்குது, புக்ஸு, ஆர்டிகிள்ஸு, இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிசர்ச்லாம் செஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்படி இல்லையா உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கைட்லைன்ஸ் போகணும். இப்போ நீங்கள் எங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை காண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணணும். ஆனால் ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் அந்த ஒரு ப்ராடக்டில் கொண்டு போய் இந்த ஸ்கீம்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 4000க்கு மேலே ஸ்கீம்ஸ் இருக்குது, இதில் கொண்டு போய் நீங்கள் எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க? உங்களை ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதான் செய்யக்கூடிய மொதல் மிஸ்டேக்கு. எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லை, யாரோ சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்கீமில் போகிறதுக்கு உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நீங்கள் லேர்ன் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு செய்யணும். அப்படி இல்லையா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னாக்க, இன்வெஸ்டிங் இன் ராங் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியான ரிசர்ச் இல்லாமல் யாரோ சொன்னாங்க நம்மளுடைய ரிஸ்க் என்ன, என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, இது எதுவுமே தெரியாமல் பிளாங்காக கொண்டு போய் ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெரிய மிஸ்டேக்கு. ரைட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ரைட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் ஏற்கனவே ஈக்விட்டினா என்ன, டெப்ட்னா என்ன, பாண்ட்னா என்னென்னு தனித்தனியாகவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை போய் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் என்னென்ன ஸ்கீமு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு. இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு வயசு கம்மியாக இருக்காங்க, யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, நல்ல இயர்னிங்கில் இருக்காங்கன்னா அவங்க ஹை ரிஸ்க் எடுக்கலாம், அவங்க ஈக்விட்டி ஃபண்டில் போடலாம். இன்கேஸ் அவங்க ரிட்டையர்டு பர்சனாக இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்க பாண்ட் ஃபண்ட்லேயோ அல்லது ஒரு நார்மலாக ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது எந்த ப்ரொஃபைலில் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் யாரோ சொன்னாங்க நம்மளுடைய இன்கம்க்கும் நம்மளுடைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நன்மை வேஞ்சு எதுலேயோ பார்த்துட்டோ யாரோ சொன்னாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டோ இல்லை இதை பற்றியான நாலேஜ் டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். தேர்ட் மிஸ்டேக் என்னென்னா, நான் டைவர்சிஃபையிங் யுவர் போர்ட்ஃபோலியோ. இப்போ போர்ட்ஃபோலியோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, உங்கள் ரிஸ்க்கு தகுந்த மாதிரி எந்த ஃபண்டில் போடணும், எவ்வளவு அசட் அலோகேஷன் இருக்குது, உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, பாண்ட் வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் ஈக்விட்டியில் கொண்டு போய் போடாமல் பாண்ட்ஸில் லிக்விட் கேஷாகவும் நீங்கள் வைக்கும் பொழுது இன்கேஸ் மார்க்கெட் இறங்கும்போது அதை வந்து நீங்கள் இன்னும் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவும். இந்த மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பேலன்ஸை வந்து நீங்கள் டிவர்சிஃபைடாக வச்சுக்கணும். ஒரே சிங்கிள் போர்ட்ஃபோலியோலேயே கொண்டு போய் ஒரு சிங்கிள் ஸ்கீம்லேயே நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ரிஸ்க்கை வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இதை நீங்கள் கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ மெயின்டெனன்ஸுங்கிறது டிவர்சிஃபிகேஷனுங்கிறது எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். வெல் டிவர்சிஃபைடாக இருக்கணும். அதாவது நீங்கள் போடுற ஸ்கீம் வந்து க்ரோத் ஃபண்டு, வேல்யூ ஃபண்டு, ஸ்மால் கேப்பு, லார்ஜ் கேப்பு, இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் நீங்கள் பிரித்து போடும் பொழுது ஒரு ஃபண்டு இறங்கும் பொழுது இன்னொரு ஃபண்டு ஏறினா கூட உங்களுக்கு வந்து ஆவரேஜாக ஒரு நல்ல குட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு, லாங் ரனில் போடும்போது குட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதை டிவர்சிஃபை ஆகாமல் நீங்கள் ஒரே ஸ்கீம்லேயே போட்டுட்டீங்க அப்படின்னாக்க இன்கேஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு கிராஷ் வருது, இப்போ ஒரு எல்லா ஃபண்டையும் கொண்டு போய் நீங்கள் ஸ்மால் கேப்லேயே போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு மார்க்கெட்டு கிராஷ் வருது அப்படின்னா அந்த ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது கொஞ்சம் இமீடியட்டாக இறங்கக்கூடிய ஃபண்ட்ஸு, இமீடியட்டாக க்ரோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா க்ரோ ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்கேஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ்னால் டவுன் ஆகும், எவ்வளோ சீக்கிரம் டவுன் ஆகுதோ அவ்வளோக்கு அதே மாதிரியான ரிவர்சலும் உங்களுக்கு டைமிங் வந்து கொஞ்சம் குயிக்காக எடுக்கும். க்ரோத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது வந்து க்ரோத் ஒரு நல்ல ரிட்டர்னாக இருக்கும், பட் அதை விட ஸ்மால் கேப்புங்கிறது இன்னும் ஹை க்ரோத்தாகவே இருக்கும். ஆனால் அதே அதுக்கு ஈக்குவலண்டான ஹை ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கு ப்ரொஃபைலு, இந்த டிவர்சிஃபிகேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுட்டு செய்யும்பொழுது உங்களுக்கு
உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல் கரெக்டாக அச்சீவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, நான் வந்து கரெக்டாக ஃபண்டை சூஸ் பண்ணிட்டேன், கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், போர்ட்ஃபோலியோவையும் டிவர்சிஃபை பண்ணிட்டேன், இந்த எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ணலைங்க, நான் அதனால் போட்டது போட்டபடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒரு பெரிய மிஸ்டேக்கு. நீங்கள் போட்ட போர்ட்ஃபோலியோவில் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரித்து வச்ச அந்த போர்ட்ஃபோலியோ உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணியே ஆகணும். ரிவ்யூ பண்ணி இன்கேஸ் நீங்கள் போட்ட ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதை வந்து 1 இயருக்குள்ளே நீங்கள் ரிடெம்ஷன் பண்ணால் சார்ஜஸ் உண்டு அப்படிலாம் ஸ்கீமில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு அப்பயே அந்த ஸ்கீம் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு ஸ்கீமுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிஸ்க்கு தகுந்த மாதிரி உங்கள் கோலுக்கு செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஒரே ஏஎம்சிலேயே போட்டு அதையே தான் நீங்கள் வந்து லைக் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஏஎம்சியையோ இல்லை ஸ்கீமையோ உங்களுக்கு கோலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணியும் சரி விட்டுடலாமா அந்த போர்ட்ஃபோலியோவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் ரிவ்யூ பண்ணணும். நீங்கள் திருப்பி மாற்றினதும் கரெக்டாக இருக்காங்கிறது நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ரிவ்யூ பண்ண முடியல, ரெகுலராக உங்களால் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது, எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு பண்ணும்போது அவங்க அந்த ரிவ்யூவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இண்டிவிஜுவலாக நீங்களே போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவும் உங்களை கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கா, டிவர்சிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, கரெக்டான ஸ்கீமை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை மாற்றணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கு முக்கியமான பாயிண்ட் இதாங்க, நாட் பீயிங் பேஷண்ட்டு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பேஷண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த வீடியோவே ரொம்ப பொறுமையாக பார்க்க முடியாமல் ஸ்கிப் பண்ணவங்க இருப்பாங்க. அவங்க எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கான டயத்தை கொடுத்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் ஒரு இதில் ரிட்டர்ன் வந்துடாதுங்க, அதுக்கான டயத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணி போனவங்களால் பொறுமையாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கடைசி வரைக்கும் அந்த போர்ட்ஃபோலியோவை கொண்டு வர முடியுவாங்கிறது ஒரு டவுட்டான விஷயந்தான். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் ஸ்டில் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதுக்கு ஒரு குட்டி கதையும் இப்போ சொல்கிறேங்க. ஒருத்தர் அந்த காலத்தில் ஒரு குருட்டை வந்து பாடசாலையில் கொண்டு வந்து, என் பையனுக்கு பொறுமையே இல்லை, அவன் ரொம்ப கோபக்காரனாக இருக்கான், ரொம்ப பொறுமையே இல்லை, அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுங்கன்ட்டு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த குருகுல கல்வின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் கொண்டு வந்து சேர்த்து விட்றாங்க. அந்த குருவும் ஏகப்பட்ட கிளாஸ் எடுக்கிறாரு அந்த பையனுக்கு. அந்த பையனும் ரொம்ப பொறுமையை கற்றுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான். கொஞ்ச நாள் போகுது, அந்த பையன் வந்து அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், குருவே நான் வந்து நல்ல பொறுமையாக ஆகிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு கோவங்கிறது வராது, ரொம்ப பொறுமையாக ஆகிட்டேன், நான் அந்த குருகுலத்தை எடுத்து விட்டு கிளம்பலாமா அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, அப்படியா நீ பொறுமையாக ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் குருவே நான் ரொம்ப பொறுமையாக ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு. திரும்ப திரும்ப அந்த குரு இதை கேள்வியை கேட்டுகிட்டே இருக்காரு, ரிப்பீட்டடாக, ரொம்ப பொறுமையாகிட்டியா, ரொம்ப பொறுமையாகிட்டியான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. பொறுமை இழந்த அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் நான் பொறுமையாக தான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு கோபமாக கேட்டான். அப்போ அந்த முனிவர் சொல்கிறார், பாரு எத்தனை தடவை கேட்டோன்னா அந்த பொறுமையே உனக்கு இல்லை, பொறுமையை இழந்துட்டேன், நீ திருப்பியும் போய் படிக்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பொறுமை வேணுங்க. பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நல்லா ரிட்டர்ன் எடுக்க முடியும். நீங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கி போட்டுட்டு இன்றைக்கே ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து மியூச்சுவல் ஃபண்டுகளை வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டை ரிட்டர்ன் வரலை, ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிட்டர்ன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க, லாங் ரன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம ஃபைனலாக எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா, இப்போ நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட் தான். அதாவது ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ரைட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை கரெக்டாக நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய ரிஸ்க் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு தகுந்த மாதிரி அந்த போர்ட்ஃபோலியோவை டிவர்சிஃபை பண்ணி போர்ட்ஃபோலியோவை ரெகுலராக நீங்கள் ரிவ்யூ பண்ணி ரொம்ப பொறுமையாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பொன் முட்டையிடுற வாத்து மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ப் வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நபருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்டிங் டவுட்ஸ் இருந்ததுனாக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.